ஹை காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணாடி சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எல்லோரும் கவனமாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாடி சிட்டியில் எல்லா ரெகுலேஷன்ஸுக்குமே வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் புக் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற டவுட் வந்து என்னென்னா, இப்போ வந்து அண்ணாடி சிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாருமே வந்து 30 pages தான் எழுதணும், அதுக்கு மேலே வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்ற போல் அண்ணாடி சிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 31 pages எழுதுறது, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 35 pages எழுதுறது, சில பேர் 40 pages கூட எழுதுறாங்க. ஸோ இந்த பேஜஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து மார்க் போடுவாங்களா அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா எழுதுனா எங்களுக்கு மார்க் போடுவாங்களா அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து டவுட் எடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, 30 pages அது வரைக்கும் தான் வேல்யூவேட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து அவங்க வேல்யூவேட் பண்ணுறது ரொம்பவே டவுட் தான், சரிங்களா? நீங்கள் எழுதின 30 pages எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. மற்றது வந்து அவங்க வேல்யூவேட் பண்ணுறது ரொம்ப பெரிய டவுட் தான், சரிங்களா? ஏன்னா இந்த டவுட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 30 pages நீங்கள் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்ட்டே வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னா அதில் வந்து எப்படி பண்ணுங்கன்னா, 2 marks இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து 4 pages அப்படின்னு விட்டுருங்க. ஸோ பார்ட்டே வந்து அதில் முடிஞ்சிடும். அண்ட் பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் 4 pages வந்து நீங்கள் விடுங்க. ஸோ 5 questions வந்து எழுதணும். ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 sides ஆகும், சரிங்களா? 20 sides ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து பார்ட்டி அண்ட் பார்ட் பி சேர்த்தா உங்களுக்கு 24 pages நீங்கள் வந்து எழுதி முடிச்சிருப்பீங்க. அண்ட் பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 pages உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ 6 pages வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் சி எழுதி முடிச்சிருங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து எழுதணும், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து 30 pages மேலே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேப்பரை வந்து வேலிடேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அண்ட் இன்னொன்று வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து நாங்கள் 30 மேலே எழுதுனா எங்களை வந்து மால் ப்ராக்டிஸில் வந்து புக் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ட்டு, அப்படிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் எழுதிருக்க இப்போ 30 pages வந்து எவ்வளோ எழுதிருக்கீங்களோ அதுக்கான மார்க் வந்து போட்டுருவாங்க, சரிங்களா? அண்ட் அதுக்கு மேலே வந்து கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப பெரிய டவுட் தான். ஸோ யாரும் வந்து இந்த தப்பாக பண்ணாதீங்க அடுத்த எக்ஸாமில், சரிங்களா? அண்ட் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து பார்ட் பி எழுதுகிறோம் இல்லை பார்ட் சி வந்து எழுதுகிறோம், ஆனால் கொஷின் நம்பர் போடாத வெறும் நான் வந்து கொஷின் மட்டும் எழுதிட்டு அப்படியே ஆன்சர் எழுதிட்டேன், ஆனால் இதுக்கு வந்து மார்க் போடுவாங்களா எங்களுக்கு அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து இந்த டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கொஷின் நம்பர் போடாத வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுனீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுற ஸ்டாஃப்க்கு வந்து தெரியாது நீங்கள் வந்து எந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு கொஷின் எழுதுறீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த கொஷினுடைய நம்பர் அங்கே இருக்கணும், சரிங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணும்போது அண்ட் வந்து அனெக்சரில் வந்து ஃப்ரண்ட்டில் அவங்க மார்க் போடுறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நீங்கள் அப்படியே கொஸ்டின் நம்பர் போடாது எழுதுனீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த கொஸ்டின் வந்து வேல்யூவேட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஸ்டினும் எழுதிருக்கணும் அண்ட் வந்து கொஸ்டின் நம்பரும் கன்ஃபார்மாக போட்டிருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.